அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையை 2 வாரங்களில் சூரப்பாவுக்கு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா முறைகேடுகளில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழுவை முந்தைய அதிமுக அரசு நியமித்தது. இந்த வழக்கு சமீபத்தில் நீதிபதி பார்த்திபன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது விசாரணை அறிக்கையை முத்திரையிடப்பட்ட உரையில் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் விசாரணையின் அறிக்கையை பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநருக்கு அனுப்பியுள்ளதாகவும் அதை சூரப்பாவிற்கு தர இயலாது எனவும் 3 மாதங்களில் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது வேந்தர் முடிவெடுப்பதற்கு முன்பாக சூரப்பா அறிக்கையில் நகலை வழங்கினால்தான் விளக்கமளிக்க சூரப்பாவுக்கு வாய்ப்பளிக்க முடியும் என தெரிவித்த நீதிபதி பார்த்திபன் விசாரணை ஆணைய அறிக்கையை 2 வாரங்களில் சூரப்பாவுக்கு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். மேலும் சூரப்பா தனது விளக்கத்தை அரசுக்கு அளிக்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார்.